நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னா இப்போ ஒரு பாடி மசாஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு பாடிக்கு வந்து அந்த மசாஜ் தேவை. அது முதல்ல பார்த்திங்கன்னா, நீங்கள் தலைக்கு வந்து ஏதோ ஒரு ஆயிலை சூடு பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்கேல்புக்கெலாம் போட்டுட்டு, யாராவது ஒரு அப்பர் வெர்ஷன், அதாவது மேல் பகுதி கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு ஆயில் மசாஜ் தலைக்கு வந்து இங்கே ஆரம்பித்து மேல் பகுதியில் முடித்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும் ஹேருக்கு. ஹேரில் பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின் கடியில் வந்து வாட்டர் நாட் வரும். அந்த வாட்டர் நாட்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது இம்ஃப்ளாட்டிக் ட்ரைனேஜ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ஆயில் மசாஜ் பண்ணோடனே நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம ரொம்ப ரைட் ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்போம். இதோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம், இதுதான் அது காரணம். ஸோ கம்பல்சரியாக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டிங்கனாவே உங்கள் ஹேர் நல்லாயிருக்கும், உங்கள் மைண்ட் அளவுக்கு ரொம்ப நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. ரெண்டாவது வந்து பாடி மசாஜ் கண்டிப்பாக தேவை. யாருக்கெல்லாம் தேவை? நான் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்ருப்பேன், நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், நான் நிறைய நடப்பேன், அந்த மாதிரி அதாவது ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஃபுல்லாகவே நம்ம பாடி வந்து சர்க்குலேஷன் ஆகாது. அப்படி என்ன ஆகும்னா, உங்களுக்கு மறுபடியும் ஃப்ளூயிட் அங்கங்கே தங்கிடும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கால் வந்து நான் உட்காந்துட்டே இருக்கனால என் காலெல்லாம் வலிக்குது, எனக்கு ஹிப்பு வலிக்குது. சில பேருக்கு பெர்மனண்ட்டாகவே வந்து இடுப்பு வலிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய சர்ஜரியில் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க முதுகில், அதனால்தான் எனக்கு வலிக்குதுன்னு இன்னும் 20 வருஷம் ஆனாலும் அதே கதையை சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கான்சன்ட்ரேஷனாக ஒரே ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதை அவங்க அவாய்ட் பண்ணி ஒரே இடத்துல உட்காராமல் பாடியை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பாடி மசாஜ் பண்ணலாமா. பாடி மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய ஃபுல் பாடிக்குமே வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா, பாதத்துக்கு மசாஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்டையர் பாடிக்கு மசாஜ் பண்ணதுக்கு சமமாக அது. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ கண்டிப்பாக ஒரு லெக் மசாஜுக்காவது பண்ணிவிடுங்க. அடுத்தது கை. கண்டிப்பாக வந்து கை வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ளவுஸ் போட்டுக்கவங்களாம் பார்த்தா தெரியும், இந்த பக்கம் மட்டும் பெருசாக இருக்கும், இந்த பக்கம் ஒரு இடத்துல இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு மசில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியில் வந்திருக்கும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கை மூமெண்ட் வந்து அவங்க சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க இங்கேருந்து அதை லிப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஃபுல் பிளட் சர்க்குலேஷனும் பார்த்திங்கன்னா ஈவனாக அமையும். நீங்கள் இது வந்து போய் கடையில் எங்கேயா போய் பண்ணணும், இதில் ஸ்பாவில் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நீங்களே வந்து ஒரு நல்ல ஒரு ஆயிலை வச்சுட்டு உங்கள் கைக்கு நீங்கள் தாராளமாக வந்து ஃபுல் ஹேண்ட்ஸ்க்கே வந்து அழகாக நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். கையை மேலே உயர்த்தி வச்சு கூட நீங்கள் அதுலேருந்து கூட நல்லா ஒரு நல்லபடியாக நல்லா தேய்ச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுலேயும் உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். கம்பல்சரியாக வந்து லெக் மசாஜ் வந்து கம்பல்சரியாக பண்ணுங்கள். அதே மாதிரி நீக்கு வந்து நீங்கள் பண்ணலாம். நீக்கு எப்படி பண்ணலாம்னா, நீக்கு வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அந்த திக்கான ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு டவல், தர்க்கி டவல் வச்சு அதில் வந்து ஒரு வாரத்துக்கு 2 வாட்டியாவது சுடுதண்ணி உத்தரம் கொடுக்கணும். அதாவது நல்லா தாங்குற அளவுக்கு அந்த தர்க்கிட்டாவில் சூட் பண்ணி அந்த நீக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு நீ பெயினே வராதுங்க. என்ன காரணம்னா, நீ எல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு இடம். அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒன்று ரச்சப்பாய், சில பேருக்கு வந்து அங்கே அந்த லிக்மெண்ட் டேரிங், இல்லாட்டி லிக்மெண்ட்டை வந்து வீங்கி போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணிடு, நீங்கள் இந்த மாதிரி சுடுதண்ணி உத்தரம் கொடுத்துங்க வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நீ வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு 30 நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா லைஃப் டைமில் உங்களுக்கு வந்து ஆர்த்தோ ப்ராப்ளம் இல்லாமல் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். தேங்க்யூ.